எல்லாம் டபிள்யூஎஸ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளை வரவேற்பது. நான் உங்கள் ஓவியன் சகத்துல்லா. அப்பா, இன்னைக்கு நாம என்ன டியூட்டோரியல் பார்க்க போறோம்னா, அந்த லாஸ்ட் டைம் பார்த்த அதே தான். லாஸ்ட் டைம்ல நாம மேக்கிங் ஆஃப் மேரியோ, அதான் சூப்பர் மேரியோ வந்து செஞ்சோம்ல, அதை வந்து எப்படி செஞ்சாங்கிறது வந்து நான் டியூட்டோரியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டியூட்டோரியல் சீரீஸ் இப்பவும் போயிட்டு இருக்கு. இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த பிரானா பிளான்ட்னு ஒண்ணு இருக்குங்களா, இந்த செடி செடி இது, அது மாதிரி மற்ற விஷயங்களை பார்க்க போறோம். கேமரா மூமெண்ட் இதை பத்தி எல்லாம் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். டியூட்டோரியலுக்கு போகலாம். ஓகே, இதுல இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கலாம்னா, அந்த எப்படி இந்த செடி வந்து இது உள்ள இருந்து வெளியே வந்து திரும்பி உள்ள போகும்ல, அந்த அனிமேஷன் வந்து எப்படின்னு நான் சொல்லி தரேன். ஓகே, என்ன பண்ணாமா ஒரு ட்யூப் வந்து அந்த பைப் நான் எடுத்து தரேன். இந்த பைப்புக்குள்ள வந்து இந்த பைப்புக்குள்ள அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் டீப்பா ஆழமா வச்சிருங்க. அதாவது இது உள்ள உள்ள இது உள்ள வந்து இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கொடுத்து ஃபில் பண்ணிடுறேன். ஃபில் பண்ணிட்டு அது வந்து மேல ஒரு டைம் கொஞ்சம் ஆழமா வைங்க. எடுத்து கொடுத்து நான் உள்ள அப்படி ஆழமா கொண்டு போயிட்டு கொஞ்சம் தமிழ்ல வச்சுக்கோங்க சரிங்களா. வச்சுக்கிட்டு மறுபடியும் இ கொடுத்து எஸ்கேப் எஸ் ஷிஃப்ட் ஜெட் ஜீரோ கொடுத்துறேன். ஏன்னா எனக்கு இது நான் பண்ணேன், நடுவுல வந்து எனக்கு இந்த இது வேணும், ஒரு வெர்டிசஸ் இந்த நடுவுல இந்த ஜாயிண்டா இருக்கிற இடம் எனக்கு வேணும். ஏன்னா அதுலதான் வந்து பார்ட்டிகல் ஜென்ரேட் பண்ண போறேன். ஏன்னா எப்படி நான் வந்து லாஸ்ட் டைம் என்னோட அந்த புல்லட் இதுல வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து நடுவுல இருந்து ஜென்ரேட் பண்ணும், அதே மாதிரி இது வந்து பண்ண போறேன். ஓகே, பண்ணிட்டு எடிட் மோட்ல அப்படியே இருந்துகிட்டு இந்த இதுல அந்த இதுல வந்து லெட்டர்ஸ் குரூப்ல பிரானா பார்ட்டிகல் பிரானா வெட்டக்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன், அசைன் பண்ணிடுறேன். இப்ப நான் எல்லாம் டிசெலக்ட் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்தா வச்சுக்கலாம், செலக்ட் கொடுத்தா கரெக்டாக செலக்ட் ஆகும். அது என்ன மீனிங்னா, நமக்கு அந்த வெர்டெக்ஸ் குரூப்ல இருந்து நமக்கு இந்த பிரானா பிளான்ட் வந்து நமக்கு வரப்போகுது, வெளியே வரும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இதோட ஆக்சுவல் அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நான் அந்த பிரானா பிளான்ட பத்தி நான் சொல்லிடுறேன். பிரானா பிளான்ட் வந்து நான் ஆக்சுவலா ஜஸ்ட் சிம்பிளா நான் மாடலிங் பண்ணினேன். ஒரு ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு பால் மாதிரி பண்ணி சிம்பிளா பண்ணினேன். இந்த இது ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்ணது, என்ன மாற்றம்னா ஆர்ஜின் பாயிண்ட்க்கு பாத்தீங்கன்னா இது வந்து இங்க வரணும், எனக்கு நான் இங்க வச்சிருக்கேன் பட் தப்பு சோ இது இங்க வரணும். அதனால நான் என்ன பண்றேன்னா, இது ஆல்ரெடி நான் ரிக்கிங்கும் பண்ணிருக்கேன். இவ்வளவு இந்த மோட்ல வந்துட்டு பாத்தீங்களா, இது ஆக்சுவலா நான் ரிக்கிங் பண்ணிட்டேன் இவ்வளவு. சோ அதனால பிரச்சனை இல்லை நமக்கு. நாம என்ன பண்ணோம்னா, இது எடிட் செலக்ட் எடிட் மோட்ல போயிட்டு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீ கொடுத்து செட்ல ரிமூவ் பண்ணா வச்சுங்களேன், மேல அப்படி வந்துடும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்க இருக்கு சரிங்களா. இப்போ நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம கொஞ்சம் கலந்து மூடுற அனிமேஷன் பண்ணுவோம். ரிக்கிங்க செட் பண்றேன், போஸ்ட் மோடுக்கு வர்றேன், இதை செட் பண்றேன், மற்றதெல்லாம் நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சம் அனிமேஷன் கொடுக்கும், இதுக்கு போஸ்ட் மோடுக்கு வந்துடுறேன். இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க, ஐ கொடுத்து லொகேஷன் ரொட்டேஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 ஃப்ரேம் தள்ளி 6 ஒய் இருக்கா, இந்த இதையும் நான் செலக்ட் பண்ணிட்டு ஆக்சுவலாக அதை முதலே நான் பண்ணியிருக்கணும் பட் அது என்னோட தப்பு தான். ஆமாங்க, மேலதான் கேம்லதான் கேம் எடிட் பண்ண போதும் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10 ஃப்ரேம் தள்ளி வச்சு என்ன பண்ண, 6 ஒய் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேஷன் கொடுங்க. இப்ப நான் அப்ளை பண்ண வச்சுங்களா, கிடைக்குது. இப்படி வாயை மூடுறதுக்கு நம்ம என்ன பண்ண, இதே கீ ஃப்ரேம் அப்படியே காப்பி பண்ணி வச்சலாம். ஏன்னா இது 3 கீ ஃப்ரேம். இப்போ இதே கீ ஃப்ரேம் அப்படியே காப்பி பண்ணி என்ன
அவர் 300 ஃப்ரேம் வரைக்கும் நான் வச்சிடுறேன். இவன் பாருங்க வாயை பொத்தி பொத்தி மூடுதா, நமக்கு அனிமேஷன் இது வந்து அதோட அனிமேஷன் கரெக்டாக வந்துட்டு. இப்போ இது உள்ள இருந்து வெளியே வர அனிமேஷன் பண்ணணும்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இவரோட பேர் என்ன பேரு, கிரானா பிளான்ட் அப்படிதான் கொடுத்துருக்கோம் கரெக்டா. இதுல வந்து பார்ட்டிகல்ஸ் வாங்க, நியூ பார்ட்டிகல்ஸ் கொடுங்க. இதுல இருந்து எமிட்டர் வேண்டாம், ஹேர் வேணும். ஹேர்ல வந்து நமக்கு 1000 ஹேர்னா முடி முடியா வரும், பட் 1000 தான் வேணும். ஒரு ஹேர் போதும் நமக்கு, ஒரே ஒரு ஹேர் வந்துடுச்சு. ஆனா அந்த ஒரு ஹேர் எங்கிருந்து வரணும்னா நம்ம கரெக்டா அந்த நடுவுல ஒரு ப்ரூஃப் ஆட் பண்ணோம்ல அதுல இருந்து வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அட்வான்ஸ் கிளிக் பண்ணிடுறேன், வெட்டெக்ஸ் ப்ரூஃப்க்கு போயிருந்தேன், டென்சிட்டியில போயிட்டு கிரானா பிளான் அந்த இந்த குரூப் இந்த வெட்டெக்ஸ் குரூப் பேரை நான் அதில் கொடுத்துட்றேன். கொடுத்த உடனே எனக்கு அதில் கரெக்டாக அந்த வெட்டெக்ஸ் குரூப்லேருந்து எனக்கு வருது பாருங்க, பிளானா பிளான். லொக்கேஷன் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எனக்கு இந்த பிளானா பிளான்ட்டோட இது வேணும், எனக்கு இந்த இது வந்து இந்த ஸ்டிக் இந்த முடிக்கு பதிலாட்டி இந்த பிளானா பிளான் எனக்கு வேணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டரில் வந்துட்டு பார்த்துக்கு பதில் ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். ஆப்ஜெக்டில் வந்து பிளானா பிளான் அதை கொடுக்குறேன். வந்துருச்சு, பட் என்னன்னா அது ரொட்டேட்ல இருக்கு, கவுண்ட் இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றேன், ஆப்ஜெக்ட் ரொட்டேஷன் கிளிக் பண்றேன். இதுல ரொட்டேஷன் இதுல வந்துட்டு குளோபல் ஒய் கொடுத்தா வச்சுங்களேன், எனக்கு ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு. ஆனா வந்துருச்சு, பட் இன்னும் உள்ள கிடக்குது பாருங்க, அது உள்ள இருக்கு கரெக்டா. இதுக்கு நான் என்ன பண்ணா அந்த ஸ்கேல வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். கீழே வந்துட்டு ஸ்கேல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா வச்சுங்களேன், கொஞ்சம் இப்படி வந்து பண்ணீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு அது வெளியே இருக்கும். இதை வந்து நீங்க இன்னொன்னு பண்ண என்ன பண்ணான்னா, இதை அப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா வச்சீங்களா, உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் வியூல இருந்து உங்களுக்கு கரெக்டா அப்படி தெரியும். வாயை பலந்து பலந்து மூடுது. இப்போ இது உள்ள போயிட்டு திரும்ப வெளியே வரணும், அதுக்கு என்ன பண்ணாலும் நமக்கு ஹேர் லென்த் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து நம்ம கொஞ்சம் அனிமேட் பண்ணணும். எப்படின்னா ஹீரோல இருந்து 20வது ஃப்ரேம் 25வது ஃப்ரேம் வரைக்கும் வந்து மேலே வரணும், ஒரு வந்து மேலே வரணும். 25வது ஃப்ரேம்ல ஹேர் லென்த் 4ல வந்து வச்சுட்டு ஐ கொடுக்குறேன், இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுக்குறேன். இங்க வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா இதை நல்லா ரெடியூஸ் பண்றேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஓ ஆகுதா, ஒன் கொடுக்குறேன், இங்க வச்சுட்டு ஒன் கொடுக்குறேன். மறுபடியும் அங்க இந்த மவுசை வச்சுட்டு ஐ கொடுத்து எனக்கு கீ ஃப்ரேம் செட் ஆயிரும். இப்போ பாருங்க நான் அப்ளை பண்றேன், ஓ வராதாது, ஓகே இதை தூக்கி விட்டுரும். நான் இதை அனிமேட் பண்ணா ப்ராப்பரா வரும்னு நினைச்சேன். அது போல வேற ஒரு ஐடியா இருக்கு என்கிட்ட, அதுக்கு பாத்தீங்களா இந்த ஸ்கேல் இதை வந்து நம்ம அனிமேட் பண்ணலாம். 25வது ஃப்ரேம்ல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க. 0th ஃப்ரேம்ல வச்சுட்டு அப்படியே சின்னதாக்கிருங்க, இதை 0.05 கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுங்க. பாருங்க வருதா, ஆனால் கொஞ்சம் நான் கீ ஃப்ரேமை கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன், 2 செகண்ட் எடுத்து பார்த்தீங்களா வருது. இப்போ இதே கீ ஃப்ரேம் அப்படியே காப்பி பண்ணி 150 வைக்கிறேன். 150 வரைக்கும் எனக்கு அப்படியே அது இருக்கணும். ஏன்னா நீங்க 150 வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கீ ஃப்ரேம் கூட கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம். பட் நான் ஷார்ட்கட் இப்படி எடுத்துருவேன். திருப்பி அதே மாதிரி 2 செகண்டுக்கு வந்து என்ன ஆகும், அது உள்ள போகும். ஸோ 200 வந்து என்ன பண்ணிருந்தா அது உள்ள போயிடும். ஸோ 0.05 ஸ்கேல் பண்ணி குறைச்சிடுறேன், சைஸை குறைச்சிடறேன். இப்போ ப்ளே பண்ற பாருங்க, நீங்களா வெளியே வந்துட்டு அது அப்படியே வாய மூடி மூடி அனிமேட் பண்ணிட்டே நிற்கும், அப்புறம் மறுபடியும் அப்படியே உள்ள போயிடும். ஸோ இப்படி தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா என்னோட கிரானா பிளான்ட்டோட அனிமேஷன் வந்து நான் செஞ்சேன். இந்த மாதிரி ஆக்சுவலாக உள்ளதான் இருக்கும், நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உள்ளதான் இருக்கும். அது சைஸ் மட்டும் தான், அது உள்ளேருந்து வெளியே வராது, அது வந்து சைஸை தான் வந்து பெருசாக்கி சின்னதாக இருக்கும். அதுதான் நமக்கு பார்க்கறதுக்கு வந்து அந்த மாதிரி நமக்கு தெரியும். முக்கியமான விஷயங்க இதில் வந்து வெட்டக்ஸ் வைக்கணும், ஓகேங்களா. யூஸ் மாடிஃபை ஸ்டாக் கொடுத்துருங்க, எனக்கு வைக்கணும்னு பரவாயில்ல, பட் எனக்கு கரெக்டாக வந்துச்சு அது. ஃபேஸ் வச்சா தான் வருதா, இந்த ரைட் இப்படிங்க கரெக்டாக நமக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துச்சு. ஃபேஸோ வெட்டக்ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்டை கரெக்டாக கொண்டு வந்துட்டோம், ஓகேங்களா, நல்லது. இப்போ அடுத்து நாம என்ன இது சொல்லித்தர போறோம்னா, உங்களுக்கு இந்த கேமரா மூமெண்ட்டை பத்தி நான் சொல்லித்தரேன். இந்த கேமரா மூமெண்ட் வந்து எப்படின்னா, நான் அதையும் நான் உங்களுக்கு இதாக காப்பி எடுத்து வச்சிடறேன் முதல்ல.
இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்னோட பல்பசார் வந்து அனிமேஷன் ஆகுது. அண்ட் பல்பசாருக்கு வந்து நான் நார்மலா வந்து இதுதான் கொடுத்துருக்கேன், ஆர்மச்சூர் அனிமேஷன் ரிக்கிங் பண்ணி நான் அனிமேஷன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். பட் என்ன பிரச்சனை நமக்கு இதுல பாத்தீங்கன்னா, இந்த கேமரா வந்து கூடவே சேர்ந்து மூவ் ஆகணும், ஓகேங்களா? அது எப்படி நான் சொல்லித்தரேன். அது எப்படின்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த ரிக்கிங் பக்கத்துல ஒரு கண்ட்ரோல், ஒரு இது கொடுத்துருக்கேன், ஒரு பாயிண்டர் எம்டி, ரைட் கிளிக் பண்ணி ஷிப்டியை கொடுத்து எம்டி கொடுத்தீங்கன்னா பிளைன் ஆக்சஸ் அது கொடுத்துருக்கேன். அதை நான் யூஸ்ஃபுல்லா எல்லாருமே எல்லா ரிக்கிங்லயுமே நான் கொடுப்பேன். உங்களுக்கு தெரியும், ஒரு ரிக்கிங் பண்ணும்போது நான் எப்பவுமே அந்த ரிக்கை கண்ட்ரோல் பண்ணதான் கொடுப்பேன். இப்போ என் வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த ஆர்மச்சூர் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரிக்கிங் இந்த எம்டியை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் டிரான்ஸ்ஃபார்ம் அந்த இதை கொடுத்துருங்க, பேரண்ட் பண்ணிடுங்க. ஸோ என்ன என்ன அர்த்தம்னா, இந்த ஜி இதை இதை அந்த பாயிண்டரை மூவ் பண்ணா அந்த ரிக்கிங் அப்படியே டோட்டலா மூவ் ஆகும். ரிக்கிங் மூவ் ஆனாலே உங்களுக்கு இந்த பல்பசாரும் சேர்ந்து மூவ் ஆகும், ஓகேங்களா? நான் உங்களுக்கு பல்பசாரோட ஆக்சுவல் மாடல போய் காட்டுறேன். இது பல்பசார் மாடலு, ஓகேங்களா? இது பல்பசாரோட எலும்புகள், அந்த ஆர்மச்சூர் போன்ஸ். அப்பதான் இது வந்து ஒரு எம்டி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இப்ப இந்த கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னா, இந்த பல்பசார் மெஷ வந்து இந்த எலும்புகள் வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஓகேங்களா? இப்ப நான் போஸ்ட் மோடுக்கு போனா இதை வந்து இப்படி மூவ் பண்ணா கால் மூவ் ஆகும், கால் மூவ் ஆகும், பின்னாடி உள்ள கால் மூவ் ஆகும், எல்லாம் சரி. இது மொத்த இந்த ரிகிங்லயுமே கண்ட்ரோல் பண்ணது என்னன்னா இந்த எம்டி, ஓகேங்களா? நீங்க இந்த இதுல பார்த்தாலே தெரியும், பல்பசார் கண்ட்ரோல்ங்கிறது இந்த எம்டி இந்த பாயிண்டர். அதுக்கு கீழே வந்து என்ன இருக்குன்னா, உங்களோட ஆர்மச்சூல் அந்த ரிகிங் எலும்புகள் இருக்கு, அதுக்கு கீழே தான் பல்பசாரோட மெஷே இருக்கு. ஸோ இது இதை கண்ட்ரோல் பண்ணும், இது வந்து இதை கண்ட்ரோல் பண்ணும், அந்த மாதிரி, ஓகேங்களா? இதை எப்படி நான் கொடுத்தேன்னா, ஜஸ்ட் நான் இதை எலும்ப செலக்ட் பண்ணி இந்த போன்லாம் எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அணி இந்த இதை வந்து செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணி எலும்ப செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்து வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்டோட பேரண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா, இந்த எலும்ப செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நான் வந்து மொத்தமா நான் அதை பேரண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நான் இதுல வந்து காட்டுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த நான் மெயினா வந்து இந்த பல்பசார் வாக்கிங் இருக்குல்ல, பல்பசார் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா அந்த பல்பசார் நடக்குது பாத்தீங்களா, கால் அசைச்சு, அது மட்டும் தான் எலும்பு பண்ணுது. பட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பல்பசாரோட கண்ட்ரோல் கிடையாது, அந்த எலும்பு கூட கண்ட்ரோல் கிடையாது, இந்த பாயிண்டரோட கண்ட்ரோல் தான். அந்த பாயிண்டர் தான் நான் மூவ் பண்ணிருக்கேன். இப்ப நான் இந்த அனிமேஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கீ ஃப்ரேம்ஸ், இந்த கீ ஃப்ரேம் எல்லாம் வந்து இந்த பல்பசாரோட ஜம்பிங், வாக்கிங் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போகக்கூடிய அனிமேஷன். இது வந்து முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பல்பசாரோடையோ எலும்போடையோ கிடையாது, இந்த பாயிண்டர் நான் செலக்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, அந்த பாயிண்டரோட அனிமேஷன் தான் அது இவ்வளவும் பண்ணிருக்கேன், ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்டர் தான் நமக்கு வந்து பல்பசாரோட மொத்த கதையும் கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட இந்த கேமரா வந்து நம்ம இந்த பாயிண்டரோட பேரண்ட் பண்ணணும், ஓகேங்களா? இப்போ அந்த கேமரா வந்து அந்த பாயிண்டோட நான் பேரண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கேமரா இருக்கு இடத்துல கொண்டு வந்து நான் அந்த கேமரா வந்து என்னோட கேமராவை செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னோட கேமராவை நான் வந்து கேமராங்கிற இதை செலக்ட் பண்றேன். பேரண்ட் பண்றதுக்கு நான் யூஸ்வலா என்ன பண்ணுவோம், கேமரா செலக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இந்த பல்பா கண்ட்ரோல் அது பேர் அதை பாயிண்டர் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து கீப் டிரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கலாம். ஆனால் இப்போ நான் இது ஒரு விஷயம் இருக்கு, நான் சொல்றேன் இப்ப இது இந்த கேமரா வந்து இந்த இதோட கண்ட்ரோல் கொடுத்துருவேன். ஆனா எனக்கு வந்து என்ன தேவைன்னா, எக்ஸ்ல மட்டும் தான் இதாகணும், ஒயில ஜெட்லயோ ஒயிலையோ கண்ட்ரோல் கிடைக்க கூடாது. அதாவது என்ன சொல்றேன், இப்ப நான் பேரண்ட் பண்ணா வச்சுக்கோங்களேன், இப்ப நான் பேரண்ட் பண்ணிடுறேன், உங்களுக்கு செஞ்சே காமிச்சிடறேன். இப்ப நான் பேரண்ட் பண்ணிடுறேன், ரெண்டே பேரண்ட் கேமரா வந்து இந்த எலும்போட நான் பேரண்ட் பண்ணிடுறேன். இப்ப நான் கேமரா வியூல இருந்து நான் பாக்கறேன்னு வச்சுக்கோங்களேன், கேமரா அப்படியே மூவ் ஆகுது எனக்கு. ஆனா நீங்க நல்லா பாருங்க, கேமரா ஜம்ப் ஆகும்போது, சாரி பல்பசார் ஜம்ப் ஆகும்போது கேமராவும், அதாவது பல்பசார் ஜம்ப் ஆகும் போது என்ன அர்த்தம்னா, பாயிண்டர் வந்து ஜெட் ஆக்சிஸ்ல போகும்போது கேமராவும் ஜெட் ஆக்சிஸ்ல மூவ் ஆகும். அது ரொட்டேட் ஆனா இதுவும் ரொட்டேட் ஆகும், கேமரா வந்து அந்த பல்பசாரோட கண்ட்ரோல் ரொட்டேட் ஆகும் போது கேமராவும் ரொட்டேட் ஆகும். பட் எனக்கு வந்து அந்த மாதிரி வேண்டாம். எனக்கு எப்படி வேணும்னா, நான் மூவ் ஆகும் போது இதுவும் மூவ் ஆகணும், ஆனா அது ஜெட்ல மூவ் ஆகும் போது இது ஜெட் என்னோட கேமரா ஜெட்ல மூவ் ஆகக்கூடாது. என்னோட மூவ்மெண்ட் வந்து இந்த பேரண்ட் கண்ட்ரோல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் தான் இருக்கணும். அது ரொட்டேட் ஆகும் போது இது ரொட்டேட் ஆகக்கூடாது, அது ஜெட்ல ஜம்ப் ஆகும்போது கேமராவும் ஜம்ப் ஆகக்கூடாது. இங்க பாருங்க, ஜம்ப் ஆகும்போது கேமராவும் ஜம்ப் ஆகுது, பயங்கரப்படி வரக்கூடாது. அப்படி பண்ணதுக்கு நான் என்ன பண்ணா, அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கு.
நான் இத அன்டூ பண்ணிறேன். ஓகே இப்போ நான் வந்து கேமரா வந்து நான் செலக்ட் பண்ணல. ஓகே இப்போ நான் அதுக்கு ஒரு ஐடியா இருக்கேன்ட்ட. உங்க கேமராவை செலக்ட் பண்ணுங்க. இந்த சைல்டுக்கு இந்த பேரண்ட் சைல்டை நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு வேற ஒரு டெக்னிக் இருக்கு. உங்க கேமராவை செலக்ட் பண்ணிட்டு இந்த இதுக்கு வாங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. இதுல வந்துட்டு ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்துட்டு சைல்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது என்னன்னா சைல்ட் ஆஃப் இது வந்து இது இதோட பேரண்ட் எது, இதோட இது வந்து எதுக்கு சைல்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணுங்க. சைல்ட் ஆஃப் எது டார்கெட், எந்த டார்கெட்னா எதோட இதோட பேரண்ட் எது, எதோட சைல்டா இருக்குன்னு கேக்குது. நம்மளோட பாயிண்ட் பேர் வந்து பல்பா கண்ட்ரோல் கரெக்டா. அந்த பேரண்டோட இதை நாங்க கொடுத்துறேன். இப்ப இதுலயும் வந்து கேக்குது ரொட்டேஷன் பேரண்ட் பண்ணணுமா, லொகேஷன் பேரண்ட் பண்ணணுமா, ஸ்கேல் பேரண்ட் பண்ணணுமா, எனக்கு எதுவுமே வேணாம். ஸோ எல்லாத்தையும் நான் டிசேபிள் பண்ணிடுறேன். பண்ணிட்டு லொகேஷன் அந்த எக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இதான் இது எக்ஸ் ஆக்சஸ் தானே, இங்க இருந்து அங்க போறது வந்து எக்ஸ் ஆக்சஸ் கரெக்டா. ஸோ அதை மட்டும் நான் எடுக்கிறேன். இதோட இன்ஃபுளுயன்ஸ் நான் வந்து இப்போ அனிமேட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா நான் அதை கீ ஃப்ரேம்ஸ். ஓகே இந்த இன்ஃபுளுயன்ஸ் இருக்குல்ல, இந்த இன்ஃபுளுயன்ஸ்ங்கிறது என்னன்னா ஒன்னுன்னு இருக்கு. அது என்ன அர்த்தம்னா, நீங்க ஜீரோ வச்சீங்கன்னா பேரண்ட் இருக்காது, ஹாஃப் வச்சீங்கன்னா பேரண்ட் வந்து கொஞ்சமா இருக்கும் அந்த மாதிரி. ஓகே இதோட பேரண்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நான் வந்து பிளே பண்றேன் இதை. இப்போ பாருங்க, ஜம்ப் பண்ணும்போது கேமரா ஜம்ப் ஆகாது, கேமரா ஜம்ப் ஆகும்போது கேமரா நிற்கும். பாத்தீங்க எக்ஸ்ல மட்டும்தான் வந்து கேமரா மூவ்மெண்ட்ல இருக்கும். மற்றபடி ரொட்டேஷன்லயோ லொகேஷன் ரொட்டேஷன்லயோ ஸ்கேலிங்லயோ ஜெட்ல ஜம்ப் பண்ண ஜெட் ஆக்சிஸ்ல ஜம்ப் பண்ணும் போது கேமரா வந்து ஜம்பே ஆகாது. ஸோ இது இந்த டெக்னிக்கை தான் வந்து நான் வந்து கேமரா மூவ்மெண்ட்டுக்கு நான் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி நல்லா பண்ணுங்க, கேமரா வந்து இப்படி மூவ் ஆகும். இப்போ கேமரா வந்து அப்படியே பாத்தீங்கன்னா அப்படி மூவ் ஆகும். இப்போ எக்ஸ்ல இருந்து எப்படி போனாலும் வந்து கேமரா வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து கேமரா மூவ்மெண்ட் டெக்னிக். நெக்ஸ்ட் நான் என்ன டூல் சொல்லி தரேன்னா, இந்த காயினை வந்து அது ஆக்சுவலா பிடிக்கும் போது காயின் மறையுது பாத்தீங்களா. ஸோ அந்த காயின் மறையிறது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இது ரொம்ப சிம்பிள் தான், ஸ்கேலிங் பண்ணியிருக்கேன் வேற ஒண்ணும் இல்லை. ஓகே இப்போ பல்பசார் வந்து காயினை தொடுற சமயம் வந்து எத்தனாவது ஃப்ரேம்னு பாக்குறேன், எத்தனாவது ஃப்ரேம்னு பாக்குறேன், 340th ஃப்ரேம்ல வந்து கிட்டத்தட்ட 341st ஃப்ரேம்ல வந்து காயினை தொடுது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணனா, ஆல்ரெடி காயின்லாம் ரொட்டேஷன் பண்ணியிருக்கேன். அது முன்னாடி போன டுட்டில சொல்லி கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணேன்னா வெறும் ஸ்கேல் அதை கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறத நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணேன்னா இதுல வந்து ஜஸ்ட் லொகேஷன் ஐ கொடுத்துட்டு லொகேஷன் ரொட்டேஷன் இல்லாமல் வெறும் ஸ்கேல் மட்டும் கொடுங்க. ஓகே ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா ஸ்கேல் வந்து டிஃபால்ட்டா ஒன்னுல இருக்கும். ஓகேங்களா? ஒன்னுல வச்சு ஸ்கேல் கொடுத்தாச்சு. இப்போ எத்தனாவது ஃப்ரேம்ல வந்து அது பிடிக்குது, 5th ஃப்ரேம். அப்ப என்ன பண்ணா இந்த ஃப்ரேம்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம், அந்த காயினை செலக்ட் பண்ணி எஸ் 0 என்டர் ஐ கொடுத்து ஸ்கேல் கொடுங்க. இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து இதை பிளே பண்றேன். இப்போ பாருங்க அது மறைஞ்சிச்சு, ஆனா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் இதை. பாருங்க இவங்க பாருங்க, அது பிடிச்சோன்னு மறையுது பாருங்க. அது அதேதான் இந்த காயினுக்கும், இந்த காயினுக்கும் நான் அதான் பண்ணிருந்தேன். பட் இந்த காயின் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணேன். அது என்னன்னா இந்த செங்கலை உடைக்கிற மாதிரி பண்ணினேன். இப்போ இதை தட்டி விட்டோம்னா இந்த பவர் வருது பாத்தீங்களா. இதுக்கும் நான் வந்து ஸ்கேல் ஸ்கேலிங் தான் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், மூவ்மெண்ட் வந்து அனிமேட் பண்ணிருக்கேன். அதுக்கு அது மூவ் ஆகுது பாத்தீங்களா. என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் வந்து நான் அனிமேட் பண்ணிருக்கேன். இந்த கடைசி ஃப்ரேம் வரும்போது டச் பண்ண ஃப்ரேம் இருக்குல்ல, அதாவது எந்த ஃப்ரேம்ல வந்து இதை டச் பண்ணுதோ அந்த ஃப்ரேம்ல வந்து சின்னதாயிரும். அது ஸ்கேல் பண்ணிருக்கேன், அதையும் என்ன ஸ்கேல் தான் பண்ணிருக்கேன். ஓகே அதே மாதிரிதான் இந்த இதுவும். இந்த பல்பசார் வந்து அது மேல ஏறி நின்ன உடனே, பல்பசார் மேல ஏறி நின்ன உடனே அது சப்பையாவது பாருங்க, அந்த அந்த கூம்பா அதுக்கும் வந்து நான் ஸ்கேலிங் தான் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்னா, அது வந்து நான் வந்து லொகேஷன் தனியா பண்ண, ரொட்டேஷன் தனியா பண்ண, ஸ்கேலிங் தனியா பண்ண. லொகேஷன் ரொட்டேஷன் எந்த சேஞ்சுமே இல்ல, வெறும் இங்க இருந்து மூவ் ஆகும், இங்க இருந்து அங்க மூவ் ஆகும். எக்ஸ்லயும் ஒய்லயும் எக்ஸ்ல மட்டும் தான் வெறும் மூவ் ஆகுது. சோ ஸ்கேலிங் வந்து ஜெட் ஆக்சிஸ்ல பண்ணிருக்கேன் பாருங்க, நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஃப்ரேம்ல வந்து அது மேல ஏறி விழுற சமயத்துல வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, இங்க வச்சுட்டு எஸ் ஜெட் எஸ் கொடுத்துட்டு ஜெட்ட பிரஸ் பண்ணிட்டு ஜி ஸ்கேல் பண்ணா கொஞ்சம் சப்பை ஆகும். இந்த மாதிரி பண்ணிருக்கேன் நான் இதுல. இதை பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இதுல பாருங்க எக்ஸும் ஒய் சேஞ்ச் ஆகாது, ஆனா ஜெட் மட்டும் குறையும். அது என்ன ரீசன்னா, சப்பை ஆகுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த இதுல அப்படியே வச்சுக்கிட்டு இதுல வந்து இந்த ரெண்டு ஃப்ரேம்ல என்ன ஆகுதுன்னா எல்லாமே சேர்ந்து மொத்தமா ஜீரோ ஆகுற மாதிரி நான்
ஓகே இது மறுபடியும் உடனே சொல்றேன். இது மேல ஏறி வர சமயத்துல கரெக்டா இந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன்னா ஸ்கேலிங் நான் கொடுக்கல சரிங்களா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், எல்லா இதையும் மூவ்மெண்ட் எல்லா இதுக்கும் மொத்தமா நான் மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்டேன். லொக்கேஷன் மட்டும் தான் கொடுத்தா ரொட்டேஷன் கொடுக்கல, லொக்கேஷன் ரொட்டேஷன் மட்டும் தான் கொடுத்தா ஐ கொடுத்து லொக்கேஷன் ரொட்டேஷன் மட்டும் தான் கொடுத்தேன் தவிர ஸ்கேல் வந்து நான் கொடுக்கவே இல்லை சரிங்களா. ஸ்கேல் வந்து ஃபர்ஸ்ட் எல்லா இதுலயும் சும்மா தான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி இது அனிமேட் ஆகும் போது என்ன பண்றேன்னா கரெக்டா இது மேல ஏறி இங்க இருக்கும் போது ஐ கொடுத்து ஸ்கேல் கொடுத்துட்டேன். திருப்பி இங்க இருந்து இந்த ஃப்ரேம்ல வந்து கீழே இது வந்து கீழே வந்துருச்சு கரெக்டா. சோ அது சப்பை ஆயிரும். அப்ப என்ன பண்ணா எஸ் ஜெட் என்ன பண்ணனா எஸ் ஜெட் கொடுத்து ஜீரோ, எஸ் ஜெட் ஜீரோ கொடுத்தா வச்சுக்கலாம் இது சப்பை ஆயிரும் அப்படி. ஓகே அப்புறம் நடக்கும் போது மறைஞ்சிடணும். மறையறதுக்கு என்ன பண்ணா ஜஸ்ட் எஸ் சும்மா ஜீரோ கொடுத்து மொத்தமா சுருக்கிட்டாங்க அவ்வளவுதான். இது வந்து சிம்பிளா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு. ஓகே நெக்ஸ்ட் இது இதை மாதிரி நான் எல்லா இதுவும் பண்ணேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் இந்த இதை பத்தி சொல்லித்தரேன். இந்த செங்கல் உடையுது பாத்தீங்களா, அந்த செங்கல் அது எப்படின்னு சொல்றேன், அது ரொம்ப சிம்பிள் தான். நான் அது நான் தனி ஒரு இது சொல்றேன். ஓகே நான் இதுல அந்த இதை நான் எடுத்து வைக்கிறேன்னா அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த செங்கலை. எங்க அந்த செங்கல் மேக்கிங் ஆஃப் மேரியோ அசெப்ட்ஸ் எங்க இருக்கு, அசெப்ட்ஸ் ஆப்ஜெக்ட் இந்த செங்கல் வந்து எப்படி உடைக்கிறது நான் சொல்லித்தரேன். மேல பல்பசார் வந்து இதுல மேல தட்டின உடனே அந்த செங்கல் வந்து பீஸ் பீஸா உடையும் கரெக்டா ஃபைன். அது எப்படி நான் சொல்றேன், இது வந்து நீங்க இன்னொரு ஒரு இதுவும் உங்களுக்கு கண்டிப்பா இது வேணும். அது என்னன்னா இன்னொரு ஒரு சின்ன கியூப் ஒன்று எடுத்துக்கிறேன். இதே இதை வேணா எடுத்துக்கிறேன் இப்படி ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இதை வந்து நான் எப்படி மாத்துறேன்னா செங்கலோட ஒரு பீஸா மாத்துறேன். நிறைய செங்கல் இருக்குல்ல அதோட ஒரு பீஸ். ஓகே இப்போ இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்க பண்ணணும். இதோட ஆரிஜின் பாயிண்ட் இந்த இதோட ஆரிஜின் பாயிண்ட் எப்பவுமே சென்டர்ல தான் இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிட்டு செட் ஆரிஜின் கொடுத்து ஆரிஜின் ஓகே எப்படி கொடுத்தாலும் ஓகே தான். இது அங்கிட்டு இன்ஸ்டிக்கு கொடுத்துட்டான் செட் ஆரிஜின் ஆரிஜின் டு ஜாமெட்ரி கொடுத்தனா கரெக்டாக அதை அங்கே வந்துடும். ஓகேங்களா இப்போ இதை தூக்கி ஒரு ஓரம் அங்கிட்டு அது ஓரமாக இதுக்கு இதுக்கு ஒரு இது கொடுக்கணும். நம்ம அனிமேட் இதோட மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணணும். சிம்பிளா வச்சிடறேன் வெடிச்சு செங்கல் செங்கலா வரணும். நான் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்றேன். நான் என்ன பண்றேன்னா பார்ட்டிகல்ஸ் நியூ பார்ட்டிகல்ஸ் போறேன். எனக்கு வந்து 30 நான் 45 பார்ட்டிகல்ஸ் வைக்கிறேன். எந்த ஃப்ரேம்ல இருந்து எந்த ஃப்ரேம் வரைக்கும் உடையிறது வந்து பாத்தீங்கன்னா 1வது ஃப்ரேம் தொடங்கி 5வது ஃப்ரேம் வரைக்கும் 10வது ஃப்ரேம் ஓகே 10வது ஃப்ரேம் இருக்கணும் பார்த்துக்கலாம். இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸஸ் வந்து இப்படி ஃபேஸஸ் இருக்கட்டும் இப்போ இல்லை வெட்டக்ஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா இப்போ அடுத்தது வந்து யூஸ் மாடிஃபேஸ்டாக கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெலாசிட்டி வந்து ஒரு 5 கொடுங்க, பட்டா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸ் இப்படியே இருக்கட்டும். ரெண்டரில் வந்து ஆப்ஜெக்ட் கொடுங்க. இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து நீங்க எதை எடுக்கணும்னா இந்த இது எடுக்கணும். ஓகே நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 100 ஃப்ரேம் வரைக்கும் வச்சுக்கிறேன். ஓகே அது தட்டின உடனே இது வந்து வெடிச்சு வெடிக்கணும் கரெக்டா. இப்ப நான் பாருங்க இப்ப நான் பண்ண உடனே எனக்கு வந்து விழுது. இப்போ செங்கல் செங்கலா வருது. ஆனா என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு 5வது ஃப்ரேம் வரைக்கும் வச்சுக்கோம், கொஞ்சம் ஃப்ரேம் குறைக்கும். ஓகே இப்போ அந்த சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன் எப்படி இல்ல ஃபேஸ் வைப்போம். இப்போ கரெக்டா வருது. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா வெடிச்சு கீழே உள்ளது. அந்த வெலாசிட்டியை வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே பட் 45 வேணாம், ஒரு 15 போதும். ஓகே இப்போ வெடிச்சு வெடிச்சு செங்கல் செங்கலா வருது பாத்தீங்களா. ஓகே இதுதான் நமக்கு தேவை.
செங்கல் செங்கலா வந்ததுக்கு அப்புறமும் அது இருக்கு, நம்ம ஹைட் பண்ணிடுவோம். இது செங்கல் செங்கலா வந்ததுக்கு அப்புறமும் இது இருக்கு, இது உடையணும்ல செய்யணும். அதுக்கு என்ன பண்ணான்னா எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுங்க. அதை கொடுத்துட்டு கொடுத்துருவோம். இதுல இன்னும் கொஞ்சம் பார்ட்டிகல் சவுண்ட் நம்ம ரேண்டம் ஆர்டர் எடுத்துருவோம். அப்புறம் வெர்டெக்ஸ் ஃபேஸஸ் வேணா ஒன்று பண்ணலாம். இப்போ இந்த பார்ட்டிகல் எப்போ எடுத்து நீ முதல்ல போட்டால் என்ன ஆகும், பயம் இது அப்புறம் தான் இது வரும். இந்த பார்ட்டிகல் கவுண்டை வேணா கொஞ்சம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். வெறும் அன்பான்மெண்ட் வச்சுக்கோங்க, அலைவு எடுத்துருங்க. ஏன்னா அலைவு இருந்தா என்ன ஆகும்னா வெடிக்கக்கூடிய இது வந்து அங்க இருந்துகிட்டே இருக்கும், பீசஸாவே விடும். ஃபேஸ்னா ஃபேஸ் அப்படியே விடும், அது நமக்கு இருக்கக்கூடாது. வெறும் அன்பான் வச்சு வச்சுக்கோங்க. இவன் பாத்தீங்கன்னா வெடிச்சு செங்கல் விழுது பாருங்க, அது கரெக்டா வெடிச்சு செங்கல் விழுது. சோ இந்த மாதிரிதான் நான் வந்து என்ன பண்ணேன்னா கரெக்டா இடிக்கிற சமயத்துல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், அதுல இந்த பாட்டு ஒரு புது பார்ட்டிகல்ஸையும் ஒரு எக்ஸ்போர்ட் இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை நான் சீன்லேயே நான் காமிக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் பாருங்க, இந்த செங்கல் வெடிக்கிற இடத்துல பாருங்க, இங்கே அதை இங்கே தானே ஆ இப்போ இது வெடிக்கு இது இடிக்கும் போது பாருங்க. இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்கேன், 15 பார்ட்டிகல்ஸ் கொடுத்து எக்ஸ்ப்ளோர்ட் அந்த மாதிரிலாம் நான் சொல்லி கொடுத்தது. அதில் இந்த செங்கலை நான் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 669 ஃப்ரேம்ல இடிக்குது, இந்த என்னோட பல்பசார் வந்து இடிக்குது. 669-670 வரைக்கும் நான் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து நான் ஜென்ரேட் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, அங்க பாருங்க 669 இடிக்குதுல்ல, இப்படி 669 இடிக்குது கரெக்டா. என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல வந்து பார்ட்டிகல்ஸ் வச்சிருக்கேன், அதனால வந்து அது இடிக்கும் போது அந்த செங்கல் செங்கலா வருது. இப்போ இது காயின் வந்து என்ன ஆகுதுன்னா மேல போய் சுருங்குது. அதுக்கு நான் வந்து ஜஸ்ட் லொக்கேஷன் வந்து மேலே கொண்டு அப்படியே ஸ்கேல் பண்ணிட்டேன், வேற ஒன்றும் பண்ணல அதை. ஓகேங்களா, சும்மா ஸ்கேல் ஆகுறது என்னன்னா மேல அப்படி போய் ஸ்கேல் ஆகுது, ஜெட் ஆக்சஸ் கொஞ்சம் மேலே போய் ஸ்கேல் ஆகுற மாதிரி. அதே மாதிரிதான் அந்த என்னோட பல்பசார்ல இருந்து அந்த லேசர் லீவ்ஸ் வருது பாருங்க, லேசர் லீவ்ஸ் சொல்லுவாங்களா அது. அது வந்து 680 தொடங்கி 685 வரைக்கும் ஒரு பார்ட்டிகல்ஸ் அப்படியே போகுது பாருங்க, லேசர் லீவ்ஸ். அதுக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிள் தான், இதுவும் பார்ட்டிகல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லீவ்ஸ் வச்சிருக்கேன் இங்க, லீவ் சுத்திக்கிட்டே இருக்கும், அந்த லீஃபை தான் வந்து நான் இதுக்கு இதா கொடுத்துருக்கேன். அந்த லீஃபை தான் வந்து நான் இதுக்கு பார்ட்டிகல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். சோ என்ன ஆகும்னா லேசர் லீவ்ஸ் வந்துகிட்டே இருக்கும், லேசர் லீவ்ஸ் சொல்லுது பாருங்க, செங்கல் மறுபடியும் உடையுது. இந்த மாதிரிதான் நான் வந்து நான் ஒவ்வொரு இதையும் நான் வந்து பார்த்து பார்த்து நான் பண்ணியிருக்கேன். லேசர் லீஃபா இருக்கட்டும், இதோட பவர்ஸ் இருக்குல்ல, லேசர் லீவ், சோலார் பீம், அப்புறம் பாய்சன் பவுடர், அது எல்லாமே வந்து நான் எல்லாமே பார்ட்டிகல்ஸ் தான் யூஸ் பண்ணி பண்ணேன். இதுல மோஸ்ட்லி இந்த பார்ட்டிகல்ஸ் தான் நிறைய ஹெல்ப்ஃபுல் ஆச்சு. ஈவன் சொல்ல போனா அந்த பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வெறும் ஒரு ஸ்கிரீனை வச்சிருக்கேன், ஒரு ஸ்கிரீன் மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல. ஆனா அதுக்கு இடையில வந்து எனக்கு மேகம் இருக்குன்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அதுக்கும் நான் பார்ட்டிகல்ஸ் தான் யூஸ் பண்ணேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு நான் ஹேர் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சீன் 1 பிஜி, ஓகே, இது என்னன்னு பாத்தீங்கன்னா சீன் 1 பிஜி, பிஜினா பேக்ரவுண்டு. நான் இதுல வந்து அந்த சீன் 1 ஃபைல் அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு அந்த சீன் 1 பிஜி சீன் 1 அப்படியே காப்பி பண்ணிட்டு அதுல உள்ள எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன், எக்ஸப்ட் கேமரா, அப்புறம் அந்த பல்பசாரோட அந்த கண்ட்ரோல் வந்து இது இதை தவிர வச்சு அம்புட்டே நான் என்ன பண்ணேன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுல கேமராவும் பல்பசார் கண்ட்ரோலும் அவ்வளோதான், கேமராவையும் பல்பசார் கண்ட்ரோலையும் தவிர வச்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் லைட்டிங்கே நான் அப்படியே வச்சுக்கிறேன் லைட்டிங்காக. இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மேக மேகமா இருக்கும், இதெல்லாம் லோ பாடி கிளவுட்ஸ். இதை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இதை பாருங்க லோ பாடி கிளவுட்ஸ். இதுவும் வந்து நான் முழுக்க முழுக்க அந்த இதுல தான் பண்ணேன், பாட்டி ஹேர் சிமுலேஷன் வச்சுதான் பண்ணேன். இப்ப நான் அதை பிளே பண்ணா என்ன பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், என்னோட இந்த கிளவுட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே தெரியும், கிளவுட்ஸும் வந்து மூவ் ஆகும். அந்த கிளவுட்ஸ வந்து நான் வந்து எப்படி பண்ணேன்னா அதுக்கும் நான் ஒரு இது இருக்கு, அந்த கிளவுட் பார்ட்டிகல்ஸ்
இங்க இருக்கு பாருங்க, நான் ஒரு நாலு கிளவுட் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செஞ்சு. அதை தவிர மிச்சத்தை என்ன பண்ணிருக்கேன்னா, இங்க அத கிளவுட் வால்யூம் ஒன்னு கிளவுட் வால்யூம் டூ அப்படின்னு ஒரு மூணு ரெண்டு கிரியேட் பண்ண, ரெண்டு பிளேனு. அந்த ரெண்டு பிளேனுக்கும் வந்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் கொடுத்தேன். இப்ப டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் கொடுத்தா என்ன ஆகும்னா, அது வந்து தெரியாது கேமரால வந்து ரெண்டர் ஆகும் போது அது தெரியாது, ஓகேங்களா. சோ அதுக்கு வந்து நான் ஹேர் சிமுலேஷன் பண்ணிட்டு, அதோட ஹேர் சிமுலேஷன்ல வந்து அதுல வந்து ஹேர் சிமுலேஷன் பண்ணி, அந்த ஹேர் சிமுலேஷன்ல வந்து இந்த மொத்த கலெக்ஷனையும் நான் கொடுத்துட்டேன் ரெண்டர்ல. இதுல வந்து ரெண்டர் ஆஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும்ல, அது வந்து மொத்த கலெக்ஷனையும் கொடுத்து இந்த மொத்த கலெக்ஷன் அதை கொடுத்தேன். சைஸ் வந்து கொஞ்சம் ரேண்டம் ஆக்கி விட்டேன். சோ என்ன ஆச்சுன்னா, எனக்கு டோட்டலா எனக்கு இப்படி இந்த மாதிரி எனக்கு கிளவுட்ஸ் நிறைய கிடைச்சிருச்சு. அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு குரூப் நான் வந்து காப்பி பண்ணி வச்சேன். அதை காப்பி பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி கடையில கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிட்டேன். அது என்ன ரீசன்னா, அப்பதான் நமக்கு இந்த 3D லுக் கிடைக்கும். அந்த த்ரீ நான் சொன்னோம்ல, 3D இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சிஸ் மூணு இருக்கும். ஸோ ஒரு ஆக்சிஸ்க்கு இன்னொரு ஆக்சிஸ் அடிச்சு அந்த கேப் இருக்கும், அப்பதான் அந்த ரியலிஸ்டிக் லுக் கிடைக்கும்னு. ஸோ அதனாலதான் அந்த கேப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ நான் இப்படித்தான் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, சூப்பர் மாரியை வந்து நான் மொத்தமா செஞ்சு முடிச்சேன். இந்த லெவல் மட்டும் இல்ல, இதுல அந்த அண்டர் கிரவுண்ட் லெவல் எல்லாமே சரி, நான் அந்த மாதிரி நான் செஞ்சு முடிச்சேன். இந்த கூப்பா ட்ரூப்பா அந்த கூப்பா எல்லாமே வந்து நான் வந்து மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலிங் தான். எதுவுமே வந்து நெட்ல டவுன்லோட் பண்ண, எந்த ஒரு மாடலையும் வந்து நான் நெட்ல டவுன்லோட் பண்ணி பண்ணவே இல்லை. அதுல மெயினா பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் பண்ண அனிமேஷன் வீடியோஸ்ல கூட நான் வந்து நெட்ல நான் டவுன்லோட் பண்ணிருக்கேன் சில ஒரு சில மாடல்களை. அது எப்படின்னா, இப்போ அந்த GTA பண்ண, அதுல வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து நான் நெட்ல டவுன்லோட் பண்ண, ஒரு நூறு ஹெலிகாப்டர் அவசர அவசரமா சும்மா சிம்பிளா நாங்க செஞ்சு முடிச்சோம். அது நல்லா கூட இல்லை, பட் சீக்கிரம் முடிக்கணும் நாங்க செஞ்சு முடிச்சோம். ஆனா அந்த இதை வந்து அப்படி கொஞ்சம் எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பொறுமையா நம்ம வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், செங்கல் இந்த இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க 3D மாடல்ஸ் எல்லாமே நெட்ல வாங்காம சொந்தமா நானே செஞ்சு முடிச்சிட்டேன். டெக்ஸ்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கொடுத்து எல்லாம் ப்ராப்பரா பண்ணிருக்கேன். வேற இதுல வந்து வேற எதுவுமே இல்ல, வேற இல்ல, மத்த எல்லாமே நான் வந்து சிம்பிளா முடிச்சிட்டேன். அப்ப மூணாவது இதை மட்டும் நான் சொல்லிடுறேன், மூணாவது சீன்ல உள்ள அந்த இதை மட்டும் சொல்லி நம்ம டுட்டோரியல் முடிக்கலாம், ஓகே. மூணாவது டுட்டோரியல் எங்க இருக்கு, சீன் 3 பிளண்ட் 5 இங்க இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுலயும் அதே மாதிரிதான் நான் பண்ணிருக்கேன். இதுல அந்த லாவா எரிமலை குழம்பெல்லாம் இருக்கும் பாருங்க, இதுல எரிமலை குழம்பு இருக்கும். அப்புறம் இந்த கூப்பா ட்ரூப்பா கடைசியில் இந்த கூப்பா ட்ரூப்பா இருக்கும், பவுசர் இதுக்கு பேர் வந்து இந்த கூப்பாட ஹெட்டுக்கு பேர் பவுசர். இது இருக்கும், இதுலயும் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா அதே மாதிரிதான், சீன் ஒன்னு என்ன பண்ணேன் அதே மாதிரிதான் இதுலயும் பண்ணேன். ஆனா இதுல வந்து இந்த லாவா லேம்ப் வரும், லாவா இந்த லாவா எரிமலை குழம்பு வரும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து மெட்டீரியல் சொந்தமா யூஸ் பண்ண, அது பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும் அப்படியே, நீங்க நல்லா பாருங்க அது ஃப்ளோ ஆகுது, ஓகே. அது ஃப்ளோ ஆகுறதுக்கு நான் என்ன பண்ணேன், அந்த பார்ட்டிகல்ஸ் அந்த மெட்டீரியல் வந்து நான் அதை அனிமேட் பண்ணிருக்கேன். லாவா இருக்குல்ல, எரிமலை மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்து மேப்பிங்ல வந்து அதை அனிமேட் பண்ணிருக்கேன். அது பாத்தீங்கன்னா மூமெண்ட் ஆகும், அதுல இருந்து வெளிச்சம் வர்றதுக்காக அங்க ஒரு ஏரியா லைட்டை வந்து நான் வச்சுட்டேன். அந்த ஏரியா லைட்டையும் நான் வந்து கொஞ்சம் அனிமேட் பண்ணிருக்கேன், பொத்தி பொத்தி எரியற மாதிரி. இப்ப என்ன ஆகுதுன்னா, அது அதோட இது வந்து கண்ட்ரோல்ல இருக்கும், லாவாவோட இது அந்த மாதிரி நான் வந்து செஞ்சேன். இதுல பாருங்க அப்படியே மூவ் ஆகுது பாருங்க, நான் மவுஸ் கர்சர் மூவ் பண்ணா அது மூவ் ஆகுது. என்ன ரீசன்னா, அது வந்து அனிமேட் ஆகுது அப்படியே, எல்லாமே வந்து எல்லா இதையும் பாத்தீங்கன்னா நான் அனிமேட் பண்ணிருக்கேன் அப்படியே, ஓகே. ஸோ இது நான் இதுதான் வந்து நான் பண்ண 3D மாடல். இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் எல்லாமே 3D மாடல் தான், எதுவுமே வாங்கினதே கிடையவே கிடையாது. இதை நான் பண்ண 3D சூப்பர் மேரியோ அனிமேஷன் வீடியோ. ஸோ இதுல வந்து நான் மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா நான் சொந்தமா நானே ரெடி பண்ணேன். நான் மியூசிக்ல வந்து அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, பட் என்கிட்ட அந்த அக்கா எம்பிக்கு இருக்கு, அந்த இருக்கு பாருங்க, அந்த இது அக்காய் மினி எம்பிக்கு அந்த இது என்கிட்ட நான் வச்சிருக்கேன். அவனால அதை பத்தி நான் இப்ப ரிவ்யூ பண்றேன், ஓகே. அந்த அக்கா எம்பிக்கு நான் வச்சிருக்கேன். ஸோ இதை வருஷம் நான் வந்து நான் அந்த இது பண்ணேன், இந்த இதுக்கு சூப்பர் மேரியோக்கு வந்து நான் மியூசிக் ரெடி பண்ணேன். நான் சூப்பர் மேரியோ மியூசிக் வந்து நான் பிளே பண்ணேன். ஸோ மொத்தமா வந்து நான் இதை ரெடி பண்ணி எஃப்எல் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு. ஸோ அந்த எஃப்எல் ஸ்டுடியோ மூலமா தான் நான் வந்து அதை ரெடி பண்ணேன். அது இன்னும் நல்லா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா மியூசிக் கம்போசிஷன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால வந்து நான் அந்த எஃப்எல் ஸ்டுடியோல வந்து நான் அந்த இதெல்லாம் மியூசிக் ரெடி பண்ணிட்டு இதை வந்து அப்படியே நான் அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். இந்த கேமுக்கு வந்து மொத்தமா நான் உட்காந்து எடிட் பண்ணேன்.
இதான் வந்து எஃப்எல் ஸ்டுடியோ. இந்த இதில் தான் வந்து நான் மியூசிக் ரெடி பண்ணேன். இதில் என்னோட அந்த பியானோ சொருகி விட்டுட்டு ப்ளே பண்ணா வச்சுங்களா அப்படியே ப்ளே ஆகும். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இருக்காது எஃப்எல் கீஸ். ஸோ இதில் வந்தீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இதில் ஒரு ஒரு சேனலில் போட்டிருக்கோம். இதில் ரைட் கிளிக் பண்ணி பியானோ ரோடு வந்தீங்கன்னா வச்சுங்களேன் நம்மளோட கீபோர்டு வச்சு கூட கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளோட ஆக்சுவல் கீபோர்டு அப்படி இல்லைன்னா நம்மளோட மிடி கீபோர்டு வச்சு கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா கையால் இந்த மாதிரி போட்டு கீ போட்டு விட்டு கையால் ஏதாவது இந்த மாதிரி கீயை போட்டு விட்டுட்டு நம்ம ப்ளே பண்ணால் கூட அது ப்ளே ஆகும். இந்த மாதிரி நல்லா ப்ளே ஆகும். அதை ப்ளே பண்ணிக்கலாம் நம்ம இதில். பட் என்னோட கீபோர்டை நான் உள்ளே வச்சனால எடுக்க முடியல அதை. ஸோ நான் வந்து முழுக்க முழுக்க மியூசிக் வந்து இல்லையே தான் ரெடி பண்ணேன். இதில் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ்னால் கூட மிக்சிங் எஃபெக்ட்ஸ்னால் ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் ப்ரொஃபஷன் ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாக சாஃப்ட்வேர் தான். இது ப்ரொஃபஷனலான சாஃப்ட்வேர். ஸோ நான் இதில் தான் வந்து நான் என்னோட மூணு மியூசிக்குமே அந்த சாதாரண ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வரக்கூடிய மியூசிக்கு, அப்புறம் ரெண்டாவது ஸ்டேஜில் அண்டர் கிரவுண்டில் வரக்கூடிய அந்த மியூசிக்கு, அப்புறம் மூணாவது லாவா இதில் வரும்ல அந்த எரிமலை அதில் வரக்கூடிய மியூசிக் வரும்ல அது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க இதில் தான் ரெடி பண்ணேன். எதுவுமே வந்து நான் நெட்லையும் டவுன்லோட் பண்ண காரணம்னா நெட்ல டவுன்லோட் பண்ணி காப்பி ரைட் வந்து நம்ம சேனலை இழுத்து மூடிட்டு போறதுக்கா, அதனால தான் நானே சொந்தமாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுதான் நான் வந்து மியூசிக் எல்லாம் ரெடி பண்ணது. ஸோ இப்படிதான் நான் வந்து என்னோட சூப்பர் மாரியோ நான் செஞ்சேன். ஸோ அடுத்த இப்போ வேணா ஒரு நாளைக்கு என்னோட எம்பிக்கே நான் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி காட்டினேன். அது நல்லா இருக்கும். அது மியூசிக் கம்போசிஷன் சூப்பராக இருக்கு. நான் என்னோட எம்பிக்கே வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் அதை. ஸோ இப்போ நான் இதே மாதிரி வந்து இதே மாதிரி அனிமேஷன் வீடியோ இன்னொரு ஒரு வீடியோ நான் பண்ணான்னு இருக்கேன். என்னன்னா டெம்பிள் ரன் மாதிரி பண்ணலான் இருக்கேன். பட் வித் இன்னொரு ஒரு கேரக்டர். அது என்ன கேரக்டர் என் மைண்ட்ல இருக்கு. பட் நான் அது இப்போ ரிவீல் பண்ண விரும்பல. டெம்பிள் ரன் வந்து பண்ணலான் இருக்கேன் அடுத்த வீடியோல. இப்போ டெம்பிள் ரன் பண்ணலான்னு அதுக்கு வந்து அசட்ஸ் நான் ரெடி பண்ண வச்சுனா அதிகமாக தான் ரெடி பண்ணாத அசட்ஸ் நான் ரெடி பண்ணாதான் நான் வந்து அது செய்ய முடியும். அதுல ஒரு லாஜிக்னா இது வந்து முடிஞ்சிடும் லெவல். பட் அது முடியாது. அது எண்ட்லெஸ் ரன்னர். அதுதான் கொஞ்சம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லா அந்த பிளண்டர் ஃபைல் ஃபுல்லாட்டு பண்ணணும். ஏன்னா பிளண்டர் ஃபைல் ஃபுல்லா ரெடி பண்ண முடியும். அது ஒண்ணுதான் இதுல இது ஒரு பிரச்சனை இருக்கு இதுல. ஓகே ஃபைன். இப்போ வந்து நாம இந்த டுடோரியல் முடிச்சுக்கலாம். நீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சு நான் என்ன பண்ணேன்னு. நான் இதுல வெளிப்படையா நான் வந்து கம்ப்ளீட்டா சொல்லாட்டாலும் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு டுடோரியல் வீடியோ சந்திக்கிறேன். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சிறந்த அப்பா. நன்றி. பாய் பாய்.